குக்வித் கோமாளியிலேருந்து மணிமேகலை வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா மணிமேகலைக்கும் பிரியங்கா கிடையில சண்டை வந்திருக்குது. அதனால மணிமேகலை இப்போ குக்வித் கோமாளியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. மணிமேகலை இந்த சீசனில் ஆங்கராக தான் உள்ளே போனாங்க. ஆனால் மணிமேகலையே பிரியங்கா ஒழுங்காக ஆங்கர் பண்ணவே விடுறது இல்லையா. இதை மணிமேகலை பிரியங்கா கிட்டேயே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே பிரியங்கா கேட்ட மாதிரி இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ மணிமேகலைக்கும் பிரியங்கா கிடையில பெரிய சண்டை வந்திருக்கு. அதனால மணிமேகலை குக்வித் கோமாளி ஷோலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டாங்க. குக்வித் கோமாளி ஷோனாலே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த சீசன் நிறைய இடத்துல இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிரியங்காவும் இர்ஃபானும் தான். இர்ஃபான் கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் பிரியங்கா எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுவாங்க. முக்கியமாக புகழ் இந்த சீசனில் ரொம்பவே டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. புகழுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிட்டது கிடையாது. மணிமேகலை புகழ் மாதிரி இல்லை, ஓப்பனாகவே பிரியங்கா கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. அதனால ரெண்டு பேத்துக்குமே சண்டை முட்டிடுச்சு. இனி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி மணிமேகலை இப்போ குக்வித் கோமாளி ஷோலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. முக்கியமாக பிரியங்கா மணிமேகலை கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்னைய பகிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டிவி சேனலில் உனக்கு வேற எந்த ஷோவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே தப்பான விஷயம். பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.